அனைவருக்கும் இனிய வணக்கம், அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்களினுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விழா இந்த பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்கள் இயற்கைக்கு நம்முடைய நன்றியை செலுத்துவதற்காக இந்த நாளை இப்படி கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் போய் தங்கியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த விழா இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆடிப்பட்டம் தேடி விதைத்த நெல்லை அறுவடை செய்து ஒரு புதிய ஆண்டாக பரிணமிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார். தமிழர்களினுடைய வாழ்வில் நிகழ்கிற ஒரு கிராமத்து திருவிழா என்றால் அது பொங்கல் திருவிழா. இது நான்கு நாள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, இது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது. இது பழையன கழிதல் என்கிற வகையில் பழையவற்றை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க சோகங்களாக இருந்தாலும் கூட அவற்றையும் கழித்து தள்ளுகிற ஒரு நாளாக இந்த நாளை வைத்திருக்கிறார்கள். இன்னொன்று, நம்முடைய வீடுகளில் சேரக்கூடிய பழையவற்றை கழித்தல். நிறைய வீடுகளில் புதுசு புதுசாக பொருளை வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அது சில நேரங்களில் வீட்டிலே ஒரு பொருள் இருக்கும், இன்னொரு பொருளை வாங்கிட்டு வரும், நமக்கே தெரியாது அது எங்கேயோ உள்ளரும். ஒவ்வொரு ஆண்டும் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காகவே இந்த போகி என்கிற ஒரு விழா கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். பழையனவற்றை போக்கி போக்கி விழாதான் போகி விழாவாக மாறி இன்றைக்கு போகி பண்டிகை என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. அடுத்து பொங்கல், இது தை மாதத்தினுடைய முதல் நாள். தன்னுடைய அறுவடையில் கிடைத்த புது அரிசி புது பானையில் இட்டு மஞ்சள் இஞ்சி கரும்பு என புதிதாக விவசாய குடும்பத்தில் என்னென்னலாம் வந்ததோ அதையெல்லாம் வைத்து கொண்டாடப்படுகிற ஒரு புதிய மறுமலர்ச்சியினுடைய அடையாள திருவிழா. தை முதல் நாள் நடைபெறுகிறதுனாலே வாழ்வில் எப்பொழுதும் இன்பம் பொங்கி வர வேண்டும் என்பதற்காகவே இது பொங்கல் என்று சொல்லப்படுகிறது. இன்றும் பல கிராமங்களில் பொங்கல் என்பது சூரிய கடவுள் பார்ப்பதற்கு ஏற்ப நேரடியாக வெளியிலே வைப்பார்கள், வீட்டுக்குள் வைத்து சமைப்பதல்ல. இன்றைக்கு நகரங்களில் பல்வேறு நிலைகளில் மாறிவிட்டது. எனவேதான் கிராமத்தில் இன்றைக்கும் அதை நேரடியாக சூரிய பகவானுக்கு எதிரிலே வைத்து சமைப்பார்கள். பழைய அரிசியில் பொங்கலிட்டால் கூட புது பானை வாங்குகிற மரபு இன்றைக்கும் பல கிராமங்களில் இருக்கிறது. புதிய பானையில் புதிய அரிசி இட்டு புது மகிழ்ச்சியோடு புத்தாடைகளை அணிந்து கொண்டு கொண்டாடுகிற விழா பொங்கல் திருவிழா. தமிழர்களினுடைய பாரம்பரிய திருவிழாக்களிலே இதுவும் ஒன்று. அடுத்த நாள் கொண்டாடப்படுகிற விழா மாட்டுப்பொங்கல் திருவிழா. இது மாட்டுக்காக கொண்டாடப்படுகிறது. விவசாயிகளுடைய வீடுகளில் அன்றைக்கு விவசாயிகளினுடைய செல்வமாக கருதப்பட்டதே மாடுகள் தான். அந்த மாடுகளை போற்றி வணங்கி ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இவ்வளவு உழைத்து தருகிற அந்த மாடுகளை போற்றுவதற்காக கொண்டாடப்படுகிற விழா. அன்றைக்கு அந்த மாட்டை யாரும் அடிக்க மாட்டார்கள், நன்கு காலையிலே குளிப்பாட்டி அதற்கு வேண்டிய எல்லா கொம்புகளை எல்லாம் சீவி அழகுபடுத்தி அதற்கு வேண்டிய ஆபரணங்களை எல்லாம் புகுட்டி மஞ்சள் இஞ்சி குங்குமம் என்று அதை ஒரு மகிழ்ச்சிகரமாக அன்றைக்கு மாடுகளை வைத்திருக்க வேண்டும் என்று தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு விழா. அவற்றுக்காகவே தனியாக சமைத்து அந்த உண்ட பிறகுதான் மனிதர்களே சாப்பிடுகிற ஒரு மரபு உண்டு. தனியாக அவர்களுக்கு தீப ஆராதனை எல்லாம் எடுத்து மாடுகளை அவற்றினுடைய உழைப்பை விவசாயியினுடைய வீட்டில் இருக்கிற இதர உயிரினங்களையும் போற்றுகிற ஒரு விழாதான் மாட்டுப்பொங்கல் விழா. தொழுவத்தை சுத்தம் செய்து அதற்கான அது தங்குகிற இடத்தை வீட்டை தூய்மைப்படுத்தி அதை அழகுபடுத்தி பசுவுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிற நாள். கடைசி நாள் நான்காம் நாள் திருவிழா காணும் பொங்கல். இதை இன்னும் கன்னி பொங்கல் என்றும் சொல்வார்கள். கன்னிமார்கள் கொண்டாடுகிற விழா, நன்றி அறிவிப்பு விழா. தன்னுடைய வீட்டில் இருக்கிற சகோதரனுக்காக சகோதரிகள் அன்றைக்கு கையிலே மஞ்சள் கயிறு காப்பு கட்டி கொண்டு நோன்பு இருக்கிற ஒரு நிகழ்வு உண்டு. எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு ஆற்றங்கரையிலே கூடி கும்மி அடித்து அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு மாலை வீடு திரும்புகிற ஒரு
மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த கன்னிப்பொங்கல் என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல் விழா நடைபெறும். இப்படி நான்கு நாள் திருவிழா மிக கோலாகலமாக தமிழர்களினுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் நன்றி தெரிவிக்கிற தன்மையோடு நடைபெறுகிற ஒரு அற்புதமான விழா பொங்கல் திருநாள், அறுவடை திருநாள், மாட்டுப்பொங்கல் திருவிழா, காணும் பொங்கல் திருவிழா. இப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த தை முதல் வார விழா இருக்கிறதே, அதுதான் தமிழர்களினுடைய வாழ்வில் அந்த ஒட்டுமொத்த ஆண்டுக்குமான மகிழ்ச்சி பொங்கி நிற்கிற ஒரு அருமையான நாள். இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், குறிப்பாக உழைப்பாளிகளுக்கும் உழவர்களுக்கும், உழவர்களுக்கு துணை நிற்கிற இயற்கைக்கும், இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற மற்ற உயிரினங்களுக்குமான ஒரு விழா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.